அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 12/7/2022 செவ்வாய்க்கிழமை. மூலம் நட்சத்திரம். பல மொழிகள், அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் சில மொழிகள், ஆனால் அவைகள் இந்த காலத்தில் ஈடுபடாது. சொல்லப்போனால் பெரும் மாற்றத்தை தருகின்றது. அதில் ஒன்று, 5 பெண் குழந்தைகள் பிறந்தால் அரசனும் ஆண்டியாவான் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. காரணம், கட்டி கொடுக்க வேண்டும், கட்டி கொடுக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அவைகளையெல்லாம் தர வேண்டும், அவர்கள் இவருடைய வசதி பார்த்து கேட்பார்கள், இழப்பு இவருக்கு உண்டு, இந்த இழப்பால் ஏற்படுகின்ற கஷ்டம் உண்டு, ஆனால் திருமணம் முடித்த பிறகு அந்த பெண் வீட்டிலிருந்தோ அந்த பெண்ணிடமிருந்தோ இவருக்கு ஏதொன்றும் வராது, ஒரு பக்கம் சென்றது சென்றது தான், இப்படி 5 பெற்றால் எல்லாம் போய் நடுத்தரவில் நிற்க வேண்டியது தான். எனவே 5 பெண் குழந்தை பிறந்தால் அரசனும் ஆண்டி ஆவான் என்று சொல்லப்பட்டது அந்த காலம். ஆனால் இன்று அப்படி அல்ல, நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. விளக்கி சொல்ல வேண்டாம், உங்களுக்கே புரியும். இது போன்ற அமைப்பு ஒரு சிலருக்கு இன்னமும் வாய்க்கிறது. பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து கட்டி கொடுத்து அதன் மூலம் செழிப்படைந்து நல்லபடியாக வாழ்கின்ற பெருமக்கள் இப்போது நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அத்தகையோருக்கு எவ்வாறு ஜாதக அமைப்பு இருக்க வேண்டும், இருக்கும், அதைத்தான் பார்க்க இருக்கிறோம். 5 வீடு குரு வீடாக இருந்து, குரு வீடு எது? தனுசு மீனம் குரு வீடு. 5 வீடு குரு வீடாக இருந்து அதில் சுக்கிரன் இருக்க, குருவும் சூரியனும் சேர்ந்து பங்கப்படாமல் ஓரிடத்தில் இருக்க, சந்திரன் அவர்களை பார்க்க, இப்படி ஒரு ஜாதகம் ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் பெண் குழந்தைகளை மட்டுமே பெற்றெடுப்பார், அதனால் அவர் செல்வ செழிப்போடு வாழ்வார். இது ஒரு சூத்திரம், சூத்திரம் சொல்கின்ற ஒரு உண்மை. இதன் விளக்கத்தை பார்ப்போம். 5 இடம் புத்திரஸ்தானம், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்வது. அது குரு வீடாக இருந்து அந்த ஸ்தானத்தால் இவர் நன்மை பெற்று என்று அர்த்தம். அதில் சுக்கிரன் இருக்க, அந்த நன்மை சுகபோகமாக இருக்க, இவர் விரும்புகின்ற வகையில் இருக்க, கொடுத்து வைத்தவர் இருக்க, குரு சூரியனோடு சேர்ந்து. 5 வீடு குரு வீடு என்று சொன்னால் புத்திரன் புத்திரியை சொல்லக்கூடியது. அந்த புத்திரி சூரியனோடு, சூரியன் என்றால் அப்பாவுக்கும் சொந்தம், அதோடு சேர்ந்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் செழுமை அதிகம். பயிர் விளைச்சல் என்று சொன்னாலே சந்திரன் தயவும் வேண்டும். ஆக 5 இடம் குரு வீடாக இருந்து புத்திரஸ்தானத்தால் நன்மை, சுக்கிரன் இருக்க, அந்த இடத்தில் சுக்கிரன் இருக்க ஏகபோக நன்மை, குரு சூரியனோடு சேர்ந்து நிற்க இதனால் அப்பாவுக்கு பெருத்த நன்மை, சந்திரன் பார்க்க அதை நிலை நிறுத்தி வைத்திருக்க, இத்தனை அம்சங்கள் இருந்தால் அவர் பெண் குழந்தைகளை பெற்றதால் ஆண்டியாயிருந்த அவர் அரசனாய் ஆனார். அன்பர்களே, சில நேரம் விதிவிலக்காக சில ஸ்லோகங்களும் வரும். உண்மையை எடுத்து சொல்ல, நடப்புகளை நமக்கு காட்ட, அவ்வகையில் இந்த சூத்திரம் ஒரு உண்மையை நமக்கு காட்டுகிறது. இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த, இன்னும் சொல்லப்போனால் பல நல்லோர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடித்து நற்பெயர் ஒன்றையும் பதவி உயர்வையும் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, எப்போதுமே சொல்புத்தியை விட சுய உத்தி பல நேரங்களில் வெற்றியை தரும். சில நேரங்களில் சொல்புத்தி தான் வெற்றியை கொடுக்கும். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி என்று உங்களது சொந்த புத்தியால் அறிந்து கொள்ள முடியவில்லை, இன்னொரு யோசனை வந்து சேருகிறது, பார்த்தால் நல்ல யோசனையாக தெரிகிறது, உங்களது உள்ளுணர்வு செய் என்று சொல்லுகிறது, செய்கின்றீர்கள், வெற்றி பெறுகின்றீர்கள். இப்படியும் அமைவது உண்டு ஒரு சிலருக்கு. அந்த ஒரு சிலரில் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள். இன்று மிதுன ராசி அன்பர்களே, வரவேண்டிய நீங்கள் பெற வேண்டிய ஒரு நன்மை மிக அருகே வந்தும் கைக்கு கிட்டவில்லை. ஏதோ ஒரு தடை அதை காத்திருக்க செய்கிறது. இதுதான் இந்த நாளின் பலன், உங்களுக்கு உண்டான பலன். கடகராசி அன்பர்களே, விசேஷ கல்வி ஒன்றை கற்பீர்கள். எவரும் எளிதில் கற்க முடியாத ஒரு கல்வியை கற்பீர்கள். எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு கல்வியை இன்று நீங்கள் கற்பீர்கள். அதுதான் அனுபவம். இன்றைய தினம் ஒரு அனுபவத்தின் மூலம் ஒரு உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. இந்த நாள் எப்படியோ போகட்டும், இனி வருங்காலங்களில் இந்த அனுபவம் பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய வாரிசுகளுக்கு, குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் விருப்பம் நிறைவேற சற்று அதிகமான செலவினை நீங்கள் செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, நீங்களே நன்றாக சிந்தித்து ஆராய்ந்து முடிவெடுத்து நீங்களே இது போன்ற முயற்சி செய்யலாம் என்ற ஒரு முடிவினை எடுப்பீர்கள். யாருடைய யோசனையும் கேட்காமல் நீங்களே யோசித்து ஒரு முடிவெடுக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, பண வரவு நன்றாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அவர்களுக்கு வரவேண்டிய பணம், வராமல் பல நாட்கள் இருந்த அந்த பணம் உங்களை ஆச்சரியப்படுத்தும்படி இன்று வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள். தனி ஒரு மனிதனாக நின்று உழைத்து பெரும்பணம் சேர்ப்பீர்கள் இன்று. மகர ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை இன்றே செய்து ஒரு நல்ல வளவாழ்வை நோக்கி நீங்கள் நடைபோடும் நாள் இந்த நாள்.
கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் நீங்கள் செய்த ஒரு செயலுக்கு விளக்கம் கேட்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. சற்று கவனமுடன் பேசுங்கள். மீனராசி அன்பர்களே, நீங்கள் ஆற்றுகின்ற தொழிலில் பணியில் ஒரு புதுமையை காட்டுகின்றீர்கள். வழக்கம்போல் இல்லை இன்று உங்களது செயல். அந்த புதுமையான செயலால் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.